அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஊறுகாய் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் மானியம் என்னென்ன கிடைக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லோனாக எடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கீம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அதோட கைட்லைன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை இலவசமாக நம்ம சேனல் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிஎம்இஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போடலாம், அதாவது நீங்கள் ஊறுகாய் உற்பத்தி பண்ணுறதுக்கு 50 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போடலாம். அதில் 35% வந்து சப்சிடி கிடைக்கும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா வந்து ப்ராஜெக்ட் போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கோடி வரைக்கும் கூட ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம், ஆனால் உங்களுக்கு மானியம் அதாவது கவர்மெண்ட்டோட உதவி அப்படின்னு கிடைக்கிறது ஒரு 30 லட்சத்துக்கு தான் வந்து கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற மெஷினரிஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு ஒரு மெஷினரிஸ் வாங்குறீங்க, அதை வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் அந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக அதாவது மெஷினரிஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணி இந்த 30 லட்சமும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பிஎம்இஜிபி இந்த நீட்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் நீட்ஸ் ஸ்கீமில் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வயது வரைக்கும் இருக்கணும், ஆனால் நீங்கள் வந்து டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பிஎம்இஜிபியில் நீங்கள் 8வது படிச்சிருந்தா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 25 லட்சம் வரைக்கும் தான் ப்ராஜெக்ட் போடுற மாதிரிலாம் இருந்துச்சு, பட் இப்போ வந்து 50 லேக்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க பிஎம்இஜிபி ஸ்கீமில். ஸோ இதில் வந்து நீங்கள் ஊறுகாய் தயாரிக்கிறதா இருந்தால் 50 லட்சம் வரைக்கும் போட்டுக்கலாம் பிஎம்இஜிபி ஸ்கீமில். நீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், மானியம் கிடைக்கிறது வந்து 30 லட்சம் தான் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஸ்கீம்னே சொல்லலாம். இப்போ வந்து ODOP அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதாவது முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு கிராப்பை வந்து செலெக்ஷன் பண்ணி அது மூலயமா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. அதாவது ஃபுட்டு சம்மந்தமாக, உணவுப் பொருள் சம்மந்தமாக எந்த ஒரு வேல்யூ அடிஷன் நீங்கள் பண்ணினாலும் அதில் வந்து இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். டோட்டலாக 30 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போடலாம், அதில் 10 லட்சம் வரைக்கும் மானியம் வந்து வாங்கிக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில், இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன ஸ்கீம்லாம் எந்த ஊறுகாய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சில பேர் மீன் ஊறுகாய், பிரான் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதில் மீன் சம்மந்தப்பட்ட ஊறுகாய் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதில் 50 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் காஸ்ட் போட்டுக்கலாம். அதில் வந்து நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60% மானியமும், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 40% மானியமும் வந்து கொடுப்பாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு அதில் மானியமே 15 to 20 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அது வந்து PMMSY அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமா வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட கைட்லைனையும் நான் வந்து கொடுக்குறேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பிடா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட், இப்போ ஊறுகாங்கிறது ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து வேல்யூவேடிஷன் பண்ணி நீங்கள் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த குக்கும்பர், ஜெர்கின் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதாவது வெள்ளரிக்காவை வந்து பாட்டிலுக்குள்ளே போட்டு, இல்லை கேரட்டை வந்து பாட்டிலுக்குள்ளே போட்டு அந்த உப்பு தண்ணியை போட்டு, இப்போ நம்மலாம் எப்படி நம்ம வந்து இந்த தாளிச்ச அந்த மாதிரி ஊறுகாய் சாப்பிட்றோமோ அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு தண்ணியில் போட்டு, இப்போ நம்ம எப்படி மாங்காவை உப்பு தண்ணியில் போட்டு மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்க வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி போட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பாட்லிங் பண்ணுறீங்க, இல்லை ஊறுகாய் பண்ணுறீங்க, நம்ம நாட்டில் பண்ணி நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸு, லண்டன் அந்த மாதிரி அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மொத்தம் 75% வந்து மானியம் கிடைக்குது. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை மற்ற கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 40% வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்குது. இதில் வந்து கூட நீங்கள் இந்த ஊறுகாய் தயாரிப்பு உள்ளது நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா TIIC அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு லோன் கொடுக்குற நிறுவனம் தான், அதாவது உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச வட்டியில் வந்து லோன் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து இந்த பிஎம்இஜிபி ஸ்கீமு, நீட்ஸ் ஸ்கீமு அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து மானியத்தை வந்து இணைச்சிக்கலாம். இதில் வந்து லோனு வந்து உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் வந்து லோன் கொடுப்பாங்க, க்ரோர்ஸ் கணக்கில் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய யூனிட்லாம் வந்து நீங்கள் போடணும். அதற்கான வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. இதில் எக்கச்சக்கமான ஒரு 10 ஸ்கீம் வந்து இருக்குது. அதாவது ஊர்காவை வந்து நீங்கள் ஒரு கார்ப்பரேட் மாதிரி வந்து பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது என்டையராக வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை செமி ஆட்டோமேட்டிக் வந்து போட்டு எல்லாமே, அதாவது ஊர்கா தயாரிக்கிறதுலேருந்து அதை பாட்டிலிங் பண்ணி வெளியில் போகிற வரைக்கும் பெரிய யூனிட், அதாவது 5 கோடி 10 கோடி அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 35% வரையும் மானியம் கிடைக்குது. இது பொதுவாக மார்ச் மாதம் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் மட்டும்தான் வந்து ஸ்கீம் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்கீம் வந்து ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா. இது வந்து கொஞ்சம் குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். பட் இது வந்து மானியம் வந்து கிடையாது. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முத்ரா ஸ்கீமில் போய் கேட்டால் லோனே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்கீம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து கொலட்ரல் இல்லாமல், அதாவது ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கொலட்ரல் இல்லாமல் கொடுக்கணும். கொலட்ரல்னால் நீங்கள் வாங்குற கடனுக்கு எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் வந்து கொடுக்கணும். பட் ஆனால் பேங்க் மேனேஜர்ஸ் அப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு ஸ்கீமில் இருக்குது, பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து கொலட்ரல் இல்லாமல் அடமானம் இல்லாமல் கொடுக்குறாங்க. சில பேருக்கு வந்து அடமானம் வாங்கி வச்சுக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து மொத்தம் 3 ஸ்கீமாக இருக்குது. அதில் வந்து 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம் பேங்க்கில். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000-5 லட்சம் வரைக்கும் யூனிட் வந்து போட்டுக்கலாம். அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து மானியம் கிடைக்காது. நீங்கள் இதில் மானியம் கிடைக்கிறது அப்படின்னா பிஎம்இஜிபிலையும் அதுக்கப்புறம் யுஐஇஜிபி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 3 லட்சம் அது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெண்கள் மற்றும் ஆதி திராவிடர்களாக இருந்து நீங்கள் ஒரு பொது தொழில் முனைவோராக உள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35% வரைக்கும் வந்து மானியம் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு குட்டி ஸ்கீம் தான், 10 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் யங் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே வந்து ப்ராஜெக்ட் போட முடியாது. அதாவது 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ சின்ன யூனிட்டாக பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் வந்து ஓரளாக என்ன ஸ்கீம் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷன் மானியத்துக்கான மீட்டிங் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நம்பர் வந்து இருக்குது. ஸோ அதை காண்டக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்டு வாங்கிட்டு ஒரு ஒரு ஸ்கீமை பற்றியும் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அதாவது ஸ்கீம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய நிட்டிகிரிட்டிஸ் இருக்குது. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா, ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடாதா, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கான பேங்க் லோன் பண்ணுறது, ஆன்லைன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி இதை வந்து பயன்படுத்திக்கோங்க.